அன்பு உறவுகளுக்கு வணக்கம். என்னடா திடீர்னு கேமரா முன்னாடி பல நாளுக்கு பிறகு தோன்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். நல்ல ஒரு செய்தி, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என முதலில் ஆசிக்கின்றேன். என்ன செய்தி அப்படின்னா, நம்முடைய மேதகு ஆயர் ஸ்ரீபநாடகை அவர்கள் மேற்படிப்பிற்காக சில குருக்களை இந்த ஆண்டு அனுப்புகிறார்கள். அதில் நானும் ஒருவன். குறிப்பாக இந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட படிப்பினை படிக்க நம்முடைய இந்திய நாட்டினுடைய தலைநகரான டெல்லிக்கு செல்ல இருக்கின்றேன். கல்லூரி ஆரம்பித்து இருக்க வேண்டும், ஆனால் கொரோனா பெருந்தொற்று இன்னும் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருப்பதால் கல்லூரி ஆரம்பிப்பதில் கொஞ்சம் தாமதமாகின்றது. அதனால இந்த நாட்களில் இந்த நேரத்தை பயன்படுத்தி நான் கற்றது, படித்தது, பட்டது, அனுபவித்தது, மற்ற இறை மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது, இவை அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசிக்கின்றேன். அன்பு மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் செய்தி 17:21 கூறுகிறார், எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக, நானும் தந்தையும் ஒன்றாயிருப்பது போல என்னை நம்புகிறவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். அதன் மூலமாகத்தான் கடவுள் தந்தை கடவுள் என்னை அனுப்பினார் என்பதை இவ்வுலகு நம்பும், மற்றவர்கள் நம்புவார்கள் என்று அவர் நமக்கு தெளிவாக எடுத்துக் கொள்கிறார். அன்பு மக்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்று வலைதளங்களை எடுத்தோம் என்றாலே மத சண்டைகள் அதிகமாக இருக்கிறது. அதுவும் கிறிஸ்தவத்திற்குள் வந்தோம் என்றால், இந்த சபை அந்த சபை, இந்த சபை அந்த சபை, நாங்கள் உயர்வு, நாங்கள் வழிபடுவதுதான் சரி என்று பல்வேறு விதமான குழப்பங்கள் சாதாரண மக்களை பல வேளைகளில் வழிகளின் மூலமாக பல திசை திருப்புவதாக நான் பார்க்கின்றேன். ஆக எல்லோரும் ஒன்றாக இருப்பதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிழ்ச்சியான காரியமாக இருக்க முடியும் என்பதை நமது திருவிவிலியம் மிக தெளிவாக எடுத்து வருகின்றது. ஆக இந்த காணொளி, குறிப்பாக இந்த வருகின்ற நாட்களில் எல்லாம் வருகின்ற காணொளிகளின் மூலமாக ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு பிளவுகள் என்று நாம் யோசித்து பார்க்கும்போது சில ஐயப்பாடுகள் நமக்குள் இருக்கின்றன, சில குழப்பங்கள், சில விளக்கங்கள் தேவைப்படுகின்றன. இவை அனைத்தையும் நாம் இந்த நாட்களில் பார்க்கலாம், முடிந்தளவு பார்க்கலாம். குறிப்பாக சில கேள்விகளுக்கு பதிலை நாம் அனைவரும் இணைந்து தேடலாம், ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதத்தை நாம் முன்னெடுக்கலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் நாம் தவறாக பேச வேண்டாம். நமக்கு தெரிந்ததை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், பிறரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள தயாராகுவோம். உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் நம்முடைய திருமறையை குறித்து, நம்முடைய திரு அவையை குறித்து, மேலும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வை குறித்து, அது வரலாற்று சந்தேகங்களாக இருக்கலாம், இறையியல் சந்தேகங்களாக இருக்கலாம், இன்னும் எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் கீழே இருக்கிற அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், அன்னை மரியாவை நாம் ஆராதிக்கின்றோமா, அதாவது வழிபடுகின்றோமா அல்லது வணங்குகின்றோமா என்ற கேள்விக்கு விடையை தேடுவோம். நேற்று இரவு நம்முடைய கத்தோலிக்க திருவையை சார்ந்த ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நான் இந்த கேள்வியை அவரிடம் கேட்டேன். நல்ல படித்த ஒரு இளைஞர், தினமும் திருப்பலிக்கு தவறாமல் கலந்து கொள்ளக்கூடியவர், நல்ல பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவரிடம் இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் உடனடியாக சொன்னார், நாம் அன்னை மரியாவை வழிபடுகிறோம் என்று. அன்பார்ந்தவர்களே, உண்மையில் இன்று கத்தோலிக்க திரு அவை மக்களுக்கே நாம் அன்னை மரியாவை வழிபடுகின்றோமா அல்லது வணங்குகின்றோமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நமக்கே இப்படி பிரச்சனை என்றால் நம்மை பார்க்கின்ற பிற சபையினரோ அல்லது பிற மதத்தினரோ என்ன நினைப்பார்கள்? கண்டிப்பாக நாம் அன்னை மரியாவை வழிபடுகின்றோம் என்றுதான் நினைப்பார்கள். ஆக இந்த கேள்விக்கு இன்று என்னால் என்ற சில விளக்கங்களை தரலாம் என ஆசிக்கின்றேன். பாருங்கள், வழிபாடு ஆராதனை என்பது கடவுள் ஒருவருக்கே. அன்னை மரியா கடவுள் இல்லை. ஆக அன்னை மரியாவுக்கு ஆராதனையோ வழிபாடோ கூடாது. இதுதான் நம்முடைய தாய் திருவை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அப்ப அன்னை மரியாவுக்கு நாம் செலுத்துவது என்ன என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், நாம் அன்னை மரியாவை அன்பு செய்கின்றோம், மரியாதை செலுத்துகின்றோம், வணங்குகின்றோம். புனிதர்களுக்கு மேலாக, திருத்தூதர்களுக்கு மேலாக அன்னை மரியாவுக்கு முதன்மையான வணக்கத்தை நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய கத்தோலிக்க திருவையினுடைய நிலைப்பாடு என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்வோம். இப்பொழுது நமக்கு இன்னும் ஒரு கேள்வி எழலாம், ஏன் அன்னை மரியாவை நாம் வணங்க வேண்டும் என்ற கேள்வி வரலாம். அன்பு மக்களே, இதற்கு சரியான விளக்கம் திருவிவிலியத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். குறிப்பாக லூக்கான செய்தி 1:48 நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம், ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார்கள் என்று நம்முடைய தாய் அன்னை மரியாவே நமக்கு இந்த அருமையான ஒரு குறிப்பை தருகின்றார். எல்லா தலைமுறையினரும், ஜாதி, மொழி, பண்பாடு, கடல் தாண்டி, கண்டங்கள் தாண்டி, நாடுகள் தாண்டி, தலைமுறைகள் தாண்டி, நேற்று இன்று நாளை என்றெல்லாம் இல்லாமல் எல்லோரும், குறிப்பாக மதங்கள் தாண்டி, அதை நாம் மிக உறுதியாக இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம். மொத்த திருக்குறானிலும் ஒரு பெண்மணியின் பெயர் கூட இடம்பெறவில்லை. நபிகள் நாயகத்தினுடைய தாயின் பெயரோ அல்லது அவருடைய மனைவியின் பெயரோ கூட இடம்பெறவில்லை. ஆனால் ஒரே ஒரு பெண்மணியை திருக்குறான் பதிவு செய்து கொண்டாடுகிறது என்றால் அது நம் தாய் அன்னை மரியாவை. அதனாலதான் சொல்லும்போது சொன்னேன், மதங்கள் தாண்டி அன்னை மரியாவுக்கு இன்று மகிமை உண்டு, அவருக்கு வணக்கம் உண்டு. அவரை வணங்குவது, அவரிடம் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்பது நமது தகுதியும் நீதியும் கடமையும் ஆகும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது அன்னை மரியாவை கடவுளே மகிமைப்படுத்துகின்றார், அதனால் நாம் அன்னை மரியாவை மகிமைப்படுத்துகின்றோம், வணங்குகின்றோம் என்பதற்கு 5 குறிப்புகளை சுருக்கமாக உங்கள் முன்பாக வைக்கின்றேன். 1, தன் மகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இவ்வுலகில் எத்தனையோ கோடிக்கணக்கான பெண்மணிகள் இருந்தும் தந்தை கடவுள் தேர்ந்தெடுத்தது நம் தாய் அன்னை மரியாவை. 2, அதற்காக அன்னை மரியாவை ஆண்டவர் தொடக்கத்திலிருந்தே தயாரித்தார், அதனால்தான் வானதூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றும் பொழுது ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்துகிறார். தந்தை கடவுள் அன்னை மரியாவை மகிமைப்படுத்துகின்றார். 3, அன்னை மரியா இருமுறை ஆவியானவரால் நிரப்பப்படுகின்றார். 1, மங்கள வார்த்தை கப்ரியேல் தூதர் சொல்கின்ற அந்த நிகழ்வில், 2, பெந்தகோஸ்தே பெருவிழாவில். 4, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், ஆண்டவர் இயேசுவோடு உண்டு உறங்கி உடுத்திய சீடர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் அன்னை மரியாவுக்கு கிடைத்தது. அது என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளில் தன்னை முழுமையாக கடவுள் பங்கெடுக்க வைக்கின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நம் தாய் அன்னை மரியாவை தந்தை கடவுள் முழுமையாக பங்கெடுக்க வைக்கின்றார். ஐந்து, இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய அன்பு சீடருக்கு நம் தாய் அன்னை மரியாவை கொடுத்து, இதோ உம் தாய் என்று நம் அனைவருக்கும் தாயாக அன்னை மரியாவை கொடுக்கின்றார். அன்பு மக்களே, நாம் அன்னை மரியாவை வணங்குகிறோம், அவரை நாம் வழிபடவில்லை, நாம் அன்னை மரியாவுக்கு மரியாதை செலுத்துகின்றோம், ஆனால் இயேசுவுக்கு மேலான மரியாதை இல்லை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நாம் வாழ்வாக்க வேண்டும். கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் அன்னை மரியா நமக்கு விட்டு சென்ற தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னையே முழுமையாக சரணாகதி அடைய செய்தல், இவற்றை நாம் வாழ்வாக்குவோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இறுதியாக அன்னை மரியாவை பார்த்து, தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அம்மா எங்களுக்காக பரிந்து பேசும் என்று சொல்வது முறை. ஒருவேளை அன்னை மரியாவை பார்த்து, தாயே என்னை காப்பாற்றும், எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று நம்முடைய ஜெபத்தை நாம் ஏறெடுத்தோம் என்றால் அது அறியாமை. நம் அன்னை மரியா நமக்காக பரிந்து பேசக்கூடியவர், இறை வல்லமையை பெற்றுத்தரக்கூடியவர். ஒருவேளை புதிதாக கிறிஸ்துவுக்குள் வருகிறவர்கள், புதிதாக திருவவைக்குள் வருகிறவர்கள் இந்த தவறை செய்தார்கள் என்றால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் காலங்காலமாக திருவவைக்குள் இருந்து கொண்டு கத்தோலிக்க விசுவாசத்தில் தன்னையே ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிற யாரும், அன்னை மரியாவே என்னை காப்பாற்றும், அன்னை மரியாவே எனக்கு இதை செய்து தாரும் என்று நாம் கேட்டோம் என்றால் அது அறியாமை என்பதை உறுதியாக, இறுதியாக பதிவு செய்து கொள்கின்றேன். முடிந்த அளவுக்கு உங்களுடைய மற்ற கேள்விகளையும் நீங்கள் இந்த காணொளியில் கேட்கலாம். இந்த காணொளி யாருக்கெல்லாம் பயன்படும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.